மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தக்கரும் தியாகராஜ குழுமங்களின் தலைவருமான மறைந்த கருமுத்து கண்ணனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் வரை இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் அவரின் பின்னணியை தற்போது காண்போம். மதுரையில் ஜவுளி தொழிலில் கொடிகட்டி பறந்த கருமுத்து தியாகராஜனுக்கும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராதா தம்பதிக்கும் 1953 ஆண்டு மகனாக பிறந்தவர் கருமுத்து கண்ணன். இவர் தனது பெற்றோரைப் போலவே தொழில்துறையை தாண்டி கலை, இலக்கியம், சேவை, கல்வி, ஆன்மீகம், சைவ சித்தாந்த ஆய்வு என பன்முகத்திறன் கொண்டவராக இருந்தார். தியாகராஜா மில்ஸ், விருதுநகர் டெக்ஸ்டைல்ஸ் ஆகிய ஜவுளி ஆலைகளை திறம்பட நடத்தி ஜவுளி தொழிலில் பல சாதனைகளை புரிந்துள்ளார். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு எத்ரிக் ஹெல்த் கேர். பின்னர் தமிழறிஞர்களை உருவாக்கிய தியாகராஜர் கல்லூரியையும் தமிழ்நாட்டின் சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றான தியாகராஜர் பொறியியல் கல்லூரியையும் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் இடம்பெற செய்தார். அவர் தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசின் தொழில்துறை சார்ந்த பல்வேறு குழுக்களில் இடம்பெற்றிருந்தார். தமிழ்நாடு அரசின் திட்டக்குழு உறுப்பினர், அண்ணா பல்கலைக்கழக செனட் உறுப்பினர், திருச்சியிலுள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகம் மற்றும் இந்தூரில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் தென்னிந்திய நூற்பாலைகள் கூட்டமைப்புகளின் தலைவர் மற்றும் இந்திய அரசின் ஜவுளி குழுவின் தலைவராகவும் கருமுத்து கண்ணன் பொறுப்பு வகித்துள்ளார். நிதி மேலாண்மை, கார்ப்பரேட் நிதியியல், வணிக நிர்வாகம், ஒழுங்குமுறை மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் கருமுத்து கண்ணனுக்கு பரந்த அனுபவம் இருந்தது. கருமுத்து தி கண்ணன் கடந்த 20 ஆண்டுகளாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் தக்கராக சிறப்பாக செயல்பட்டு மீனாட்சி அம்மன் கோவிலின் புனரமைப்பு வளர்ச்சி திருப்பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். மதுரை நகரின் வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியிலும் அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டவர். தமிழ்நாட்டில் அனைத்து ஆட்சிகளிலும் தொழில்துறை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த குழுக்களில் கருமுத்து கண்ணன் இடம்பெற்றுள்ளார். கல்வி மற்றும் சமூக சேவையை மேம்படுத்தியதில் சிறப்பாக செயல்பட்ட கருமுத்து கண்ணன் தமிழ்நாடு அரசின் பெருந்தலைவர் காமராஜர் விருதை பெற்றுள்ளார். சிறிது காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அவர் மதுரையில் உள்ள அவரது இல்லத்தில் தனது 70வது வயதில் காலமானார்.